bum bum bum, aram bum, hey bum, bum bum bum, aram bum. Is no parking area, sir. Pudu sir. Ama sir, netta sir, vadik sir. Anda. Sorry sir. Yenna? Naanum paakren. No smoking, no parking. You are very bold with the game. I got Maria Matia. I want to be merchant. I am a man. You need to be a little bit of a thing. You need to be a little bit of a thing. You need to be a little bit of a thing. No parking, no smoking. English, you are very bold with the game. Matanga, the merchant at the company. In the servant matra, I'll meet you. I'll party in the summer. மத்தவங்கலாம் படிச்சிருக்காங்க அதனால இந்த பாத்து புரிஞ்சிட்டு நடந்துக்குவாங்க இந்த வாத்தியம் இங்கிலீஷ் தான் தெரியாது அப்புறம் எப்படி நடந்துக்கும் வாத்தா மேலே சேர போது சிங்காரன்னு பேருடா அப்புறம் இந்த மூலைய பார்த்தேன்னா நான் வாத்தின்னு பேரு வாத்தா ஏய் போல நின்னுமா இதப்பா இனிமேலாவது தெரியாத விஷயத்தை தெரியறது ஒத்துக்கோ மீன் ஜம்ப அடிச்சு மாட்டிக்காத போ பெரிய ராஜாஜி தம்பி நீ புத்திமை சொல்ல வந்தயோ போயா டிபுக்கு பவானி சின்ன சின்ன பையனா சிரிச்சு என்ன அவமானப்படுத்துறதுக்கு பண்ணிட்டு இல்ல பாத்துக்கிறேன் முன்னே அம்மா இந்த பூ எல்லாம் நல்லா இருக்குல்ல என்னம்மா நீ இந்த பூ இங்க இருக்கிறத விட உங்க தலையில இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும் என்ன எழுதிருக்க அதுவா யாருக்கு இந்த பூக்கள் பிடிக்குதோ அவங்க புள்ளிங்கலாம் எம்மா 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 உங்க வேலைக்காரன் தான் படிக்கிறீங்கன்னு சொன்னீங்க நீங்களே பூ படிக்கிறீங்க யாருக்கு பிடிக்குதோ புடிங்கிக்கலாம் எழுதிருக்கு அதான் எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியாது அம்மாவுக்கு தமிழ் பாருங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் படிக்காத இந்த ஆள் காட்டி கொடுக்குறான் வாத்துன்னு குட்டியா நான் எப்ப அப்படித்தான கூப்பிடுவேன் அதனாலதான் உன பழிக்கு பழி வாங்கிட்டான் அஞ்சு நிமிஷம் உள்ள போய் பேசி வரதுக்குள்ள இவ்வளவு கலாட்டவா ஏன் இப்படி அசிங்க மாட்டீங்க பேசுவீங்க எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த சிங்காரம் இருக்க வீட்டிலேயே வந்து கூடைய திருடுவ கூடைக்கு பிறந்தவனே என்னது சாம்பிராணி புகைய மீது நீ குளிச்சாலும் குளிக்காட்டும் ஒரே மாதிரிதான் வாத்து வாத்தா பவானி ஒவ்வொரு மாட்டு பூங்களுக்கும் குளிக்கிறவன் நீ ஐந்து வீட்டுல வேலைக்காரியா இருக்கிறப்ப வெள்ளிக்கிழமை காலையில சாணி தட்ட ஆரம்பிச்சீங்கன்னா சனிக்கிழமை சாயங்கால வரைக்கும் முடிக்க மாட்டேன் நீ நீ பாட்டு என்ன கேட்கிற இன்னைக்கு வெள்ளிக்கிழமை குளிச்சியான்னு பாத்துக்கிறேன் உன்ன ஒண்ணு இல்லம்மா கந்த சுத்தி பாடிக்கிட்டு இருக்கேன் என்னம்மா குழப்பறீங்க நீங்க மீன் தின்னாலும் விரதம் போகும் மீன் முள்ளு குட்டினாலுமா விரதம் போகுது பார்த்தாலே என் விரதம் போயிடும் பார்த்தாலே விரதம் போகுமா ஆமா அப்ப நான் சொல்ற இடத்த நல்லா பாருங்க என் விரதம் போனதுக்கு நீயே என்னம்மா சிரிக்காம என்னம்மா பண்ண சொல்றீங்க வீட கோயில் மாதிரி வச்சிருக்கேன் சொன்னீங்கல்ல
கசாப்பு கடையை விட கேவலமா கடிச்சு மென்று தும்பிருக்காங்க. எல்லாம் ஐயா குடுக்கறா ஐயா அவருக்கு நீங்க குடுக்கற செல்லம் இப்படி ஹோட்டல்ல வாய் கொடுத்து காசு கறியாக்குறதே பேச கேட்க மாட்டேன். புருஷனை கைக்குள்ள போறது ஒரு தனி கிழமா. நான் என்ன பண்ணணும்? அப்படி கேளுங்க, ஐயா காலையில தூங்கி எந்திருக்கிறாரு, அப்ப அவர் காலை தொட்டு கும்புற பழக்கம் உண்டா? அதுதான். சரி அது போட்டோம். ஐயா அவருக்கு தலைவலி காய்ச்ச வர்றப்ப தைலம் போக்குவரத்து தைப்பதுண்டா? ஆமா அதுதான். சரி அதுவும் போட்டோம். ஐயா நல்லா தூங்கி இருக்கப்ப கைய கால பிடிச்ச அமுக்கிற பழக்கம் உண்டா? ஆமா அதேதான். படிச்ச பொம்பளைக்கும் படிக்காத உங்களை மாதிரி பொம்பளைக்கும் உள்ள வித்தியாசம். சரி நான் படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? புருஷனை மிதிக்கணுங்கிறேன். என்னையா தப்பா சொல்றேன்? இருங்கம்மா, நான் என்ன காலை வச்சு நெஞ்சில ஏறி மிதிங்க நான் சொன்னேன் அது கிடையாதுமா. அதுக்கெல்லாம் வேற வழி இருக்கு. வேற என்ன வழி? ஒரே வழி, உத்தமமான வழி. டிரைவர். டிரைவர் அதை விவரம் ஒரு பேப்பர்ல எழுதி தரமா, அதை ஐயாட்ட கொண்டு போய் காட்டி ஒரே ஒரு கையெழுத்த மட்டும் வாங்குங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க உட்காருனா உட்காருவாரு, நில்லுனா நிப்பாரு, தலகால தொங்குனா தொங்குவாரு. சரி சரி சரி, அதுக்கு சீக்கிரமா ஏற்ப பண்ணு. அவரை பத்தி ஒன்றும் இல்ல, இந்த திருட்டு பசங்களை முதல்ல வெளியே. நாளைக்கு நீங்க போமா பவானி? இனிமே நீ புருஷன் கூட வாழ போறதும் இல்ல, விரதம் இருக்க போறதும் இல்ல. ஒரு சாதாரண ரூம்ப துறக்கிறதுக்கு எதுக்கு இத்தனை ஆயிட்டா? ஏன் இன்னும் பழைய தொழில மறக்கவே இல்லையா நீங்க? அது இல்ல சார், பெரிய மனுஷன் நீங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ அவங்க விட்டுருங்க. இது வெயிட்டா இருக்கு. எல்லாரும் கை தட்டுங்க. ஏன் நீ தட்ட மாட்டியா? தட்டா சார். அம்மாவையும் பிரிக்கிறதுக்கு தெய்வ செய்தி அவ இன்னொரு மாதிரியா வரலாம். இனிமே இவன் நம்ம அம்மா வழிக்கு வரவே கூடாது. அதுக்கு இவன் மறக்காதபடி நாம ஏதோ செய்யலண்டா. அடிச்சே என்ன சொல்ற? அத நான் சொல்றேன், எண்ணெய காய வச்சு அதுல இவனை போட்டு பொறிச்சிடலாமா? பொறிக்க போறான். அப்புறம் கூட்டி வந்து பயமுறுத்திக்கிட்டு நாக்கோ மூக்கோ ஏதோ சட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வாங்கலாம். பயந்து சத்திர போன்றிருக்கு. உனக்கு ஒரு வழி பண்ணிட்டேன், நீ சாப்பிடவே முடியாம சாக போறப்ப. இத நாங்க மாட்டி விட்டோம்னு ஐயா கிட்ட எங்களை மாட்டி விட்ட அடுத்த நிமிஷமே கசாப் கட கம்பில உன்ன மாட்டி விட்டுருவோம். செல்ல தில்லி யாரு செல்லும் சாண்டிச்சே யாரு சிங்காரம் பம்பை பகவான் கா நவரத்ன கிமாம். வாயிலே போடு, வாயிலே போடு. வாயில போடாம குப்பத்தட்டில போடுவாங்க. போடா டேய், வீட காட்டுறே பொண்ணை காட்டுறே. ஏதாவது அல்பமான இடத்து கூட்டி போன பீடாமல் மாதிரி மெண்டு துப்பி வீட்டை பாரு. 420 பீடா வாயிலே போட்டா தலையை கிரி கிரின்னு சுத்துற மாதிரி சுத்துற. நம்பில் பேரு பம்பை பகவான் இல்லே. இல்லாட்டா பர்மா பகவான் மாத்திக்கிறீங்க. சுவை மூடு. ஏன்டா பொண்ணு விட கதா? பேக் ஃபாலோ நீ. இவனை நம்பி நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். தேக்கோ எப்படாக அம்மா தேக் அதேக் ஆரே அமுண்டா கண்டா திருடு அம்மா தேக் அதேக் உள்ள பூந்து திருடு அம்மா தேக் அம்மா. வீட கட்டலாம். இதுதான் நம்பில் வீடு. நம்ம வீடா? பொண்ணோட வீடு. என் முட்டா குடிக்க கல்யாணம் பண்ணி மாயா. நானமா Oh, my God.
மாமா உங்களுக்கு முகத்தில் முகம் பார்க்கலாம் நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா மாமா எப்படி சிரிச்சா அதுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் என்ன கேனேனா வெக்கமா இருக்க என்ன மாதிரி ஒரு வீரனை இந்த வெளிச்சத்துல பாக்குறப்ப கன்னி பெண்களுக்கு கொஞ்சம் வெக்கமா தான் நான் அந்த விளக்க உடைச்சிடுறேன் உங்க வீரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க மாமா நானே அடைச்சிடுறேன் இந்த வீட்டை விட்டு ஓடி போறா போதும்டா சாமி யாரும் துப்பாக்கி வாழ வேண்டிய பொண்ணு வாழாவட்டிய ஆக்கிட்டு வீட்டை விட்டே ஓடி போக பாக்குறியா கீழே கிரவுண்ட் ஃபுளோர்ல இந்த பூதலிங்க இருக்கிற வரைக்கும் அது நடக்காது ஜோக்கர் மேல பேய் கீழே பூதம் இது என்ன மாமா விட இல்ல மயால வாயா பூர வாய் கரும் குரங்க மாதிரி இருக்கிற கிளி மாதிரி வளர்த்த என் பொண்ணை ஏன் உனக்கு கொடுத்தன் தெரியுமா ஏன் எதுக்கு அவ பவத்துல குழந்தை பிறந்தாத்தான் அவளை பிடிச்சிருக்கிற பேயானது விலகுமா பேர குழந்தை உனக்கு பேய் குழந்தை அப்புறம் ஏண்டா கிண்டலா மாடியில ஏறிட்டா சுமைய வருமா என்ன வெளிய போயிட்டு போட்டுருக்கேன் ஆத்திர ஒருத்தர் கட்டார போயிருக்கான் மறந்து அப்ப தூங்கிடுவோம் அப்பா தெய்வமே என்னடா திருட்டு மொழி முழிக்கிற அண்ணாந்து பாருடா அறிவு கட்டவனே வரல அதான் பக்கத்துல படுத்திருக்கேன் வரல பார்த்தாதான் பயமா இருக்கு இப்ப குரல கேட்டாலே பயமா இருக்கு ஏன் பயமுத்துறேன் கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா அவங்க இருந்தா பல வருஷம் பார்த்தா அதுக்கு என்னப்பா இந்த மாபெரும் கலைஞனை பட்டினி போட்டே கொண்டுடுச்சு இந்த உலகம் அதான் செத்த பிறகாவது வசதியா வாழலாம்னு இந்த பணக்கார பொண்ணு பிடிச்சிருக்கேன் ஆனா ஒரு எச்சரிக்கை இதுக்கு மேல எச்சரிக்கை வரு நான் பிடிச்சிருக்கிற மாயாவணி தொட்ட உன்னை கொண்டுடுவேன் உலகத்தை பொறுத்த வரைக்கும் தான் நாம புருஷன் பொண்டாட்டி ஆனா உள்ளுக்குள்ள நாம ரெண்டு பேருமே ஆம்பளைங்க அப்ப எனக்கு குழந்தை நீ பிறந்ததே தப்பு உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணுமா கொண்டுடு வேண்டா ஏற்கனவே செத்து செத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் எத்தனை தடவை கொல்லுவேன் ஒரே நாள் கொல்லுமா கொல்லுங்க சார் சரி சரி அழுவாதவா போல எங்க அப்படியே சுத்தி பார்க்கணும்ல நடிக்காம 12 மணிக்கு எங்க போய் சுத்தி பாக்குறது சுடுகாடு சமாதி கல்லறை காப்பாட போயிட்டு வரலாம் சுடுகாடு சமாதி கல்லறை அது ஓங்குற நான் வரமாட்டேன் எனக்கு பயமா இருக்கு என்னமோ பண்ண நமக்கு நல்ல ஆளம் பிறந்தாச்சு ஆட்டத்தை நிறுத்துங்க மகனே என்ன முறைய மாத்துறீங்க ஆட்டம் பாட்டம் கூட்டம் கொண்டாட்டம் எல்லாமே மாயை சர்வமும் பேய்மயம் கிழிஞ்சது போ காரியம் நிறைவேறதுக்குள்ள காவிய கட்டிக்கிட்டு கிளம்பிடுவீங்க போல இருக்குது வந்து பாருங்க மாப்பிள்ளி நம்ம காதல் மேல ஆணையா சொல்றேன் எப்ப நான் உன சுடுகாட்டுல பார்த்தேனோ அப்பவே என் மனச பறி கொடுத்துட்டேன் இந்த சொத்து சுகம் எதுவும் வேண்டாம் இப்பவே நானும் உங்களோட சுடுகாட்டுக்கு வந்துடுறேன் அந்த சின்ன சிரிச்சுங்க சிங்காரமும் மாயாவும் இனிமேலாவது சந்தோஷமா வாழட்டும் முக்காமலா
அப்பா அம்மாடி நல்லபடி ஆயிட்டியா? அன்பே மாயா யார் பாரு புது வேலைக்காரனா? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சொல்றா? அவர் வேலைக்காரர் இல்லம்மா, உன் வீட்டுக்காரரு. ஐயா ஏமா குண்டும் குழியுமா இருக்கிறாருன்னு பாக்குறியா? உன்னை நினைச்சு நினைச்சு அந்த கவலையில பாடி சுருங்கிடுச்சு, தாடி வளர்ந்துடுச்சு. அதெல்லாம் எதுக்கு இப்ப தாலி கட்டின புருஷன் வரைக்குமா சொல்லுங்க? தாலி கட்டினாதான் என் புருஷன், பண்ணு கட்டினா டாக்டர். விளாடப்படாது பாத்தீங்களா பாபா, தமிழ் பெண்ணோட தாலி செட்டிப்பட்ட கட்டின புருஷனை எவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கா பாத்தீங்கன்னா? தாலி எடுத்து கல்ல ஒத்திக்கமா? கல்ல குத்திக்கலாமா இருக்கு? ஏமா அப்படி சொல்ற? என்ன பேர் புடிச்சிருந்தப்போ எனக்கே தெரியாம ஒரு கல்யாணம், பாக்கவே சகிக்காத ஒரு புருஷன். என்னதான் சார் மரியாதையா வெளியே போ, இல்லன்னா உள்ள வரவா? செருப்பு பிஞ்சிடும். செருப்பா? செருப்புனா பையதா நீ? அப்புறம் என்ன திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணி உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடுறேன். கெட் அவுட். என்ன கெட்ட விட்டு அவன் வெளியே வரா? மாமா என்ன வார்த்தை சொல்லிட்டு போறா பாத்தீங்களா? இதெல்லாம் நீங்க கண்டிக்கப்படாதா? மாப்பிள்ள என் பொண்ணுக்கு உங்களை பிடிக்கலன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? என்ன மாமா ஒண்ணும் செய்யறியா? என்ன ஐயோ ஐயோ புது செருப்பு? என்னங்க குடும்பமே செருப்புல இருக்கீங்க? உங்க நம்பி இருந்த வேலையும் விட்டுட்டு வந்துட்டேங்க. இந்த வீட்டு மரபு என்ன பரவாயில்லைங்க? ஒரு வீட்டு வேலை கேமா இருந்து என் முண்டாட்டி முகத்தை அப்பப்ப பாத்துட்டு ஒரு மூலையில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு வேலை கொடுக்கையா? வேலையா? இப்போ இங்க சாணி தட்டுற வேலை தான் இருக்கு. தண்டுவியா? எதை சாணியா? நல்லா தண்டுவ. அப்படியா? ஓகே, யூ ஆர் அப்பாயிண்டட் அஸ் ஸ்கவுட் டங் பீட்டர். இவ்வளவு பெரிய வேலையா? இங்கிலீஷ்ல சொல்லும் போது எவ்வளவு அழகா இருக்கு. பவானி நேரங்கிறது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாதுமோ? சாணி தட்டிக்கிட்ட நீ சூப்பரண்டுக்கு பொண்டாட்டி ஆயிட்ட. சூப்பரண்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்த நானும் சாணி தட்டப்பட்ட. இந்த சமுதாயத்துக்கு சிங்காரம் ஒரு பெரிய பானம் ஆயிட்டம்மா. பேராச பெரும் சாணிதான் முடிக்கிறத நான் நல்லா உணர்ந்துட்டு நீங்களும் உணருங்க. அதுக்குள்ள போட்டியா இந்த வந்துட்டு.